அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்தை காட்டு பன்றிகளிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் நம்ம எப்படி காட்டுறாங்க இதை எப்படி நம்ம வந்து பண்ண முடியும் இப்போ பன்றி வந்து எப்போ இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை விதைச்ச உடனே பயிர் வந்து தோண்டி போட்டுரும் அதே மாதிரி பறவைகளும் அப்படி தான் விதையை வந்து கொத்தி எடுத்துகிட்டு போயிடும் நிறைய விதைகள் முளைக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது முளைச்சி வந்து ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா மயில் வந்து கொத்தி சாப்பிடும் பறவைகளும் கொத்தி சாப்பிடுது இந்த காட்டு பன்றியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு உருண்டு பிறண்டு நிறைய விஷயங்களை ஏற்படுத்திட்டு போகுது இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது விவசாயிகளுக்கு இதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம விதை நட்டுறோம் ஈரம் இருக்கும் காட்டு பண்டி அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் ஒரு அதாவது ரெண்டு மூணு பேட்ச் தான் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கும்பகும்பலா இருக்கிறது ரெண்டு பண்டி இருக்கலாம் மூணு பண்டி இருக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேட்ச் பண்டி இருக்கலாம் இதுக்கு நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ட்ரம் கார்டை வந்து நீங்க வந்துட்டு இது நிறைய பேரோட கேள்வி ஏன் வயல் ஓரங்கள் அடிச்சா போதாதா அப்படின்றது நிறைய பேர் வந்து கேக்குறீங்க வயல் ஓரங்களை மட்டும் நீங்க வந்து இந்த ட்ரம் கார்டை வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உறுதியாக கண்ட்ரோல் இருக்கிறது இல்லைங்க அதனால வயல் முழுவதும் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் அப்படின்ற கணக்குல நீங்க பயன்படுத்தணும் பயன்படுத்தி விதை நட்ட உடனே இல்லை முளைச்சி வந்த பின்னாடி அந்த பன்றியோட நடமாட்டம் தெரிஞ்சுது அப்படின்னா வயல் முழுவதும் களைக்குள்ளி அடிக்கிற மாதிரி மண்ணில் நல்லா பாடுற மாதிரி பயிர் மேல நல்லா பாடுற மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணணுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு தான் வராம இருக்கும் காட்டு பன்றி வரும் வந்து தான் திரும்பி போகும் சேதம் உண்டு பண்ணாதேங்க வந்த பன்றி திரும்ப வராது ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா கதிர் வந்துடுது அப்போ வந்து எல்லாத்தையும் உடைச்சு போடுது இல்லைங்களா அப்போ நம்மளால வந்து உள்ள போய் ஸ்ப்ரே பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி ஏன்னா கண்டிப்பா ஒரு மக்காச்சோளத்துல ஒரு அறுபது நாளுக்கு மேல நீங்க உள்ள போய் ஸ்ப்ரே பண்றது சாத்தியக்கூறு குறைவுதான் ஏன்னா இது பக்க பக்கமாக இருக்கிறதால உள்ள நுழைய முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்பு ஓரங்கள்ல அப்போ ஸ்ப்ரே பண்ணலாம் இருந்து உள்ளுக்கு அதாவது பயிர் மேலே படுற மாதிரி கதிர் மேலே படுற மாதிரி எவ்வளோ தூரம் ஸ்ப்ரே பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேயர்லாம் வந்துருச்சு அப்போ பத்து லிட்டர் தண்ணிக்கு அதே ஐம்பது எம்எல் கடந்து கலந்து நீங்கள் இருந்து எவ்வளோ தூரம் ஒவ்வொரு பக்கமும் நின்று அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பயிர் மேலே படுற மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக காட்டு பன்றியும் வர்றதில்லை மற்ற உயிரினங்களாலும் இந்த மக்காச்சோளத்தை பாதிக்க முடியாது ரெண்டு விஷயங்க ஒன்று நம்ம எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலை இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பயிரும் பாதிப்படைறதில்ல இது ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணால் போதுமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி இல்லைங்க ரெண்டு முறை கம்பல்சரி பண்ற மாதிரி இருக்கும் ஒன்னு இன்னைக்கு ஸ்ப்ரே பண்றீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்கு இன்னொரு முறை பண்ண சொல்றோம் ஏன் இன்னொரு முறை பண்ணணும் இது எத்தனை நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு இது ஏன் இன்னொரு முறை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரியாவில் இருந்து ஒரு பண்டி வரும் அது வந்து திரும்பி போச்சுன்னா மறுபடி வராது ஆனால் இன்னொரு வகை ஒரு பேட்ச் வந்துட்டு வரலாம் அதுக்குள்ளே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கலாம் வேறு எதுனா இயற்கை விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஏன்னா இந்த வாசத்துக்காக தான் வந்து அது திரும்பி போவத வழியே வேறு ஒன்றும் கிடையாது அதனால இந்த இயற்கை முறையில் இந்த காட்டு பன்றிகளையும் பறவைகளும் கட்டுப்படுத்த உங்களோட ட்ரம் கார்டை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறலாம் இதில் வரும் சந்தேகங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் வந்து எது மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயில் மொத்தமாக அடிக்கணும் பயிர் மேலே நல்லா படணும் இன்னொரு கேள்வி விவசாயிகளுக்கு இருக்குது பயிர் மேல பட்டால் பயிருக்கு பாதிப்பு இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இது வந்து முழுமையாக ஆர்கானிக் மெத்தட்ல தயார் பண்ணுற ஒரு மருந்து இது பயிர் மேலே படும்போது பூச்சி வராமலும் தடுக்குது இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் உங்களுக்கு பயன்படும் அதனால நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை ஏன்னா பயிர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இது கொடுக்குறோம் எந்தவித பாதிப்பு இல்லாமல் உங்களோட மகசூலை எடுக்க முடியும் நண்பர்களே நன்றி வணக்கம்